திரைத்துறையில கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடித்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இவர் நடிப்புல வந்து வெளிவந்த விக்ரம் திரைப்படம் வந்து மெகா ஹிட் ஆச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா மாபெரும் வசூல் சாதனையும் வந்து கமலஹாசனுக்கு எடுத்து கொடுச்சிச்சு. அந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும், இதை தொடர்ந்து விரைவில் கமலஹாசன் நடித்து இருக்கும் அடுத்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில நம்ம கமலஹாசனை பற்றி சில தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்து ஒரு சிறப்பு பார்வையாக நாம இங்கு பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம முதல் விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவிலே முதன் முதல்ல 1 கோடி சம்பளம் வாங்கிய நடிகர் வந்து கமலஹாசன் தான். இதற்கு முன் இந்தியாவில் 1 கோடி சம்பளம் வாங்கியது அமிதாப் பச்சன் மற்றும் ராஜேஷ் கண்ணா மட்டும்தானாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் இதுவரை 4 தேசிய விருதுகள், 19 பிலிம்பேர் விருதுகள், 9 தமிழ்நாட்டு மாநில விருதுகள் மட்டுமின்றி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியார் என தனது திரையுலக வாழ்நாளில் பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார். கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஹேராம், இந்தியன், குருதிப்புனல், தேவர் மகன், நாயகன், சுவாதி, முத்தியம், சிப்பிக்குள் முத்து என 7 திரைப்படங்கள் இதுவரை ஆஸ்காருக்கு நாமினேஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு படம். தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், பெங்காலி, பிரெஞ்சு மற்றும் ஹிந்தி என மொத்தம் 8 மொழிகளில் பேசக்கூடிய நடிகராம் உலகநாயக கமலஹாசன். கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஆளவந்தான் திரைப்படம் இடம்பெற்ற ஒரு அனிமேஷன் காட்சியை பார்த்து தான் தன்னுடைய கில் பில் திரைப்படம் அனிமேஷன் காட்சியை வைத்ததாக படத்தின் இயக்குனர் குவாண்டி டார்னேட்ரினோ கூறியுள்ளார். அது மட்டும் இல்ல, நம்ம உலகநாயகன் வந்து தனது விருதுகள் வந்து அத்தனை படத்திலயும் அவர் அதிகமான விருதுகள் வாங்கின ஒரே தமிழ் கதாநாயகன் வந்து யாரு பாத்தீங்கன்னா கமலஹாசன் தான். இதனாலேயே அவர் வந்து தனக்கு விருதுகள் இனி எதுவும் வேண்டாம், இத அந்த விருதுகோடைய இதை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு விருதுகள் எதுவுமே வேண்டாம்னு சொல்லியும் அறிவிச்ச ஒரே நாயகன் வந்து